ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்டுகி. இன்றைக்கி நம்ம மக்கானா, அதாவது தாமரை பொரின்னு சொல்லுவாங்க. இது வந்து தாமரையோட விதையிலிருந்து எடுக்கிற ஒரு பொருள். இது நம்ம பாப்கார்ன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் இதை வந்து ஒன்று ரெண்டு வார்த்தையில் சொல்லிட முடியாது. இதை தனியாகவே ஒரு வீடியோவாக போடலாம், அந்த அளவுக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை தனியாக ஒரு வீடியோவாக வந்து நான் உங்களுக்காக போடுறேன். பட் இப்போதைக்கு இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, அப்புறம் வந்து சீக்கிரமாக வயசாகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஃபுட். இதை எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்ப்போம். நம்ம பொரி மாதிரி இருக்கும் இது. மெயின்லி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. கோயிலில் வந்து நார்த் இந்தியன்ஸோட கோயிலில் பிரசாதமாக கூட இதை கொடுப்பாங்க நமக்கு. பட் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் நம்ம தூக்கி கூட போட்டுருவோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஆதரவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் மூலமாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுற வீடியோஸ் வந்து ஒரு அங்கீகாரமே வந்து லைக் பண்ணுறது தான் நீங்கள். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கோம். இந்த கடாயில் வந்து நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் இதில். இது வந்து நான் வந்து இப்போ சப்பாத்தி, ரோட்டி இதுக்கெல்லாம் நான் சைடிஷ்காக பண்ண போகிறேன். இதை வந்து ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம். நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு இதை வச்சு எப்படி ஒரு சைடிஷ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பொரித்து எடுத்துக்கணும். ரொம்ப இதாகணும் கூட இல்லை, ஓரளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா அமுத்துனா அமுங்குது பார்த்திங்களா. இது வந்து உடையிற அளவுக்கு வரும், அந்த அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும், அது வர நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அமுக்குனதுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வரும்போது நம்ம இதை வந்து வெளியில் அடுத்தது இப்போ அதே பேன் வச்சுருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து சூடாகிட்ருக்கு. இப்போது ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருக்கு. வெங்காயம் சேர்த்துருக்கோம் நம்ம. வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருள் ஒன்று இருக்குது, அது என்னன்றதை பார்த்துருவோம். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேனா, கொஞ்சம் பெரிய தக்காளியாக. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு 10 அளவுக்கு முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த முந்திரி ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, முந்திரி, தக்காளி அதோட பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம இதிலேயே கூட சேர்த்துக்க போகிறோம். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின பேஸ்ட்டு கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சேர்த்துக்க போகிற மசாலா பொருள் எல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், அதை விட கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் அந்த இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரட்டும், அந்த பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். அது போன உடனே நம்ம வந்து இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். இதுக்கிடையில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மக்கானாவை தனியாக செய்கிறத விட அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கோ இல்லை பட்டாணியோ போட்டோம்னா நல்லாயிருக்கும். தனியாக சாப்பிட்டாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலா பொருளும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும் இது. இப்போது நம்ம கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம், அதாவது கொதிக்க விட போகிறோம். வாங்க இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த மக்கானா அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட டிஷ் ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கும் இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். நான் வந்து ரொம்ப தண்ணியாக செய்யலை இது, இன்றைக்கி கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் செய்கிறேன். கொஞ்சம் அதுவும் வந்து தண்ணியை வந்து உறிஞ்சும், அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 3-4 நிமிஷம் அதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான மக்கானா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.